கம்பளை எல்பிடிய பகுதியில் இளம் பெண் ஒருவர் காணாமல் போனதாக கடந்த 7ஆம் தேதி முறைப்பாடு ஒன்றை கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து குறித்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து குறித்த பெண்ணின் உடல் மண்ணுக்குள் இருந்து இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக பார்க்கலாம். கம்பளை எல்பிடி எனப்படுகின்ற பகுதியில் கடந்த 7ஆம் தேதி இளம் பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பெற்றோரால் முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றது. குறித்த இளம் பெண்ணை தேடும் நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் ஏற்கனவே தகவல் வெளியிட்டிருந்தார்கள். அதனை அடுத்து 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீசாருக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதிலே குறித்த பெண்ணை கொலை செய்து மண்ணுக்குள் புதைத்து விட்டதாக அந்த இளைஞர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கம்பளை நீதவான் முன்னிலையில் போலீஸ் விசேட பிரிவினரால் குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எதற்காக அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார் என்பது தொடர்பான விசாரணைகள் அடுத்தடுத்த கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதிலும் சில ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதாவது அந்த பெண்ணை கொலை செய்து மண்ணுக்குள் புதைத்தேன் என கூறுகின்ற அந்த இளைஞரின் வாக்குமூலத்தில் மேலும் பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. அதிலே அவர் ஆடு மேய்கின்ற ஒரு இளைஞர் எனவும் இவ்வாறு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்ணை சந்தித்ததாகவும் அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணை பாலியல் பல்லுறவு உட்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அந்த பெண் ஒத்துழைக்காமையினால் அந்த பெண்ணை அடித்து கொலை செய்து இவ்வாறு மண்ணுக்குள் தாட்டதாக அந்த இளைஞர் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருப்பதாக தென்னிலங்கையில் இருந்து வெளியாகின்ற சில ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து தென்னிலங்கையில் அடுத்தடுத்து இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. இது தென்னிலங்கையில் மட்டுமல்ல, தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியிலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகின்றது. அதுக்கு சாட்சியாக இன்றைய தினம் வவுனியாவில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. வவுனியா பிரமணாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நீலியா மோட்டை பகுதியிலே இன்றைய தினம் அதிகாலை ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு குழந்தையின் தாயான பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு இளைஞன் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளிவந்த வண்ணமே உள்ளன. 2ஆம் கட்டமாக சில செய்திகள் வெளியாகின்றது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம், ஒருதலை காதலால் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. திருமணமான பெண்ணை காதலித்து வந்த அந்த இளைஞர் இவ்வாறு ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் அதற்கு இணங்காத பட்சத்தில் இவ்வாறு கொலை செய்ததாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதுக்கு முதல் உயிரிழந்த குடும்ப பெண்ணின் முன்னாள் காதலன் தான் குறித்த இளைஞர் என்ற செய்திகள் வெளியாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அடுத்தடுத்து இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதுக்கு முதல் நாமாகவே ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஒரு தகவலை சொல்ல முடியாத நிலை இருக்கிறது. எனவே தொடர்ந்து போலீஸ் விசாரணைகள் இது தொடர்பான முழுமையான விவரத்துக்கு காத்திருப்போம். இவ்வாறான சம்பவங்கள் தென்னிலங்கை வடக்கு பகுதியான அனைத்து இடங்களிலுமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தான போக்கு. இதனால் பல குடும்பங்கள் சிதைவடைந்து போகின்ற சூழல் இருக்கிறது. எனவே தற்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் ஒரு உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்பதே உண்மை. நாட்டின் வேலை வாய்ப்பின்மை, அதனைத் தொடர்ந்து நாடு இருக்கின்ற சூழ்நிலை, எல்லோரும் விரக்தியில் இருக்கிறார்கள். விரும்பியபடி ஒரு விடயத்தை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஒரு லட்சியத்துக்காக ஓட முடியாமல் இருக்கிறது. போதிய வருமானம் இல்லாமல், பணம் இல்லாமல், குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல் என்று ஒரு தரப்பு இருக்கிறது. இன்னொரு தரப்பு இவ்வாறான பாலியல் துஷ்பிரயோக சேட்டைகளிலும் அதேவேளை ஒருதலை காதல் இருதலை காதல் என்ற செயற்பாடுகளிலும் அவர்கள் ஈடுபட்டு உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். எனவே இவ்வாறான போக்குகள் ஒட்டுமொத்த இலங்கையிலுமே இல்லாமல் போய் ஒரு நிம்மதியான ஒரு நாடாக இந்த நாடு மாற வேண்டும் என்பதே அனைவரது ஆசையாகும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசாஜயகாந்த்.